ஹாயில் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கியிருப்பீங்க. அப்போ நீங்கள் புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ஜர் நின்று பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ஜர் உங்கள் ஃபோனில் சீக்கிரமாக நிற்கவே நிற்காது, சரு சருன்னு இறங்கிடும். இன்றைக்கி சில செட்டிங்ஸ் ஆப்ஷன் சொல்ல போகிறேன். உங்களுடைய பேட்டரி லைஃபு நல்லா இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவையில்லாமல் ப்ளூடூத்து, என்எஃப்சி, ஒய்ஃபை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனில் இருக்கும். அதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா லொக்கேஷன் வந்து எப்பயுமே ஆனில் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கூகுள் பே, ஃபோன்பே அல்லது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது லொக்கேஷனை பயன்படுத்தி தான் நம்ம போவோம். அந்த மாதிரியான நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லொக்கேஷன் எப்பயுமே ஆனில் தான் இருக்கும். நீங்கள் கூகுள் பேயில் யாருக்காவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஃபோன்பேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி லொக்கேஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் பேமெண்ட் அனுப்ப முடியும். அப்படி நீங்கள் பேமெண்ட் அனுப்பிட்டு மறந்து போய் லொக்கேஷனை ஆன்லே விட்டுருவீங்க. அப்படி ஒரு லொக்கேஷன் ஆன்லே இருக்கக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேட்டரி சீக்கிரமாக சார்ஜர் குறையும். அதனால் உங்களுடைய ப்ளூடூத்து, என்எஃப்சி, ஒய்ஃபை, லொக்கேஷன் இதெல்லாம் எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருக்கிறது மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் அந்த மெசேஜை கிளிக் பண்ணக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மெசேஜும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வைப்ரேட் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் உங்களுக்கு சார்ஜர் சீக்கிரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரங்களில் சார்ஜர் போட்டுட்டு காலையில் தான் ஃபோனை எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணுறதால பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய பேட்டரியோடைய லைஃப்பு பயங்கரமாக அடி வாங்கும். நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு தான் இப்போ டிஸ்சார்ஜ் டெக்னாலஜிலாம் வந்திருக்குல்ல, 100% ஆஃப் ஆன உடனே அதுவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அது 100% வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு பவர் கனெக்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேட்டரி சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் சார்ஜர் போட வேண்டாம். இப்போ தான் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் போட்டிங்க அப்படின்னாவே ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். அதனால் நைட்டில் சார்ஜ் போடுறத பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தவிர்த்துருங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா மொபைல் சார்ஜ் சைக்கிள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சார்ஜர் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, எத்தனை பர்சன்டேஜில் சார்ஜர் போடுறீங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஃபோனே ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் சில பேர் சார்ஜர் போடுவாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா 4.5 point இருக்கக்குள்ள சார்ஜர் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எப்படி சார்ஜர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மினிமம் உங்கள் ஃபுல்லாக ட்ரையாக விட்டு சார்ஜர் போடக்கூடாது. ஒரு 15% ஒரு 20% இருக்கக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் சார்ஜர் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சார்ஜர் போட்டுட்டு 100% வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 80%, 90% வந்தது அப்படின்னாவே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். 100% நீங்கள் சார்ஜ் போகிறதுனால அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக சூடாக ஆரம்பிச்சு உங்களுடைய பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி உப்புற மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீடிச்சு நிற்காது. அதனால் 15%, 20% குறையும் போதே பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜர் போடுங்க. சார்ஜர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80%லிருந்து 90% வர வரைக்கும் போட்டுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. 100% சார்ஜர் போடாதீங்க. அடுத்தது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஒரு ஓப்போவோ அல்லது ரெட்மியோ வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த மொபைலுக்கு தகுந்த சார்ஜரை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெட்மியோட சார்ஜரை ஓப்போவில் யூஸ் பண்ணுவாங்க, ஓப்போவோட சார்ஜரை ரெட்மிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்தந்த மொபைலுக்கு என்ன கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, எத்தனை வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் சார்ஜரை மாற்றி போகிறதுனாலே நம்மளுடைய பேட்டரி பார்த்திங்கன்னாக்கா ரொம்பவே அடிவாங்கும். வேறு வேறு இதில் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியோடைய டேட்டா கேபிள் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். லோக்கலில் நீங்கள் கேபிள் வாங்கிட்டு அதே அடாப்டரில் நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே உங்களுடைய பேட்டரி பயங்கரமாக அடிவாங்கும். அடுத்தது நம்மளுடைய ஃபோனில் சீக்கிரமாக சார்ஜர் குறையிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபோனில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே இருக்கும். அது எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அது பேட்டரியை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்டர்நெட்டையும் சேர்த்து சாப்பிடும். அதனால் தேவையில்லாத அன்னோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெலிட் பண்ணிருங்க. நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட பேட்டரி சேவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இதை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பேட்டரி சேவர் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது சுத்த வேஸ்ட்டு, அதை யாருமே நம்பாதீங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய பேட்டரி தான் சீக்கிரமாக அது டவுன் பண்ண ஆரம்பிக்க ஒழிஞ்சு அது பேட்டரி சேவ் பண்ணிலாம் கொடுக்காது. சரிங்களா, மொபைல் ஃபோனில் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பேட்டரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைலே நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேட்டரி சேவர் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யாருமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டார்க் மோட் அப்படின்னு சொல்லி புதுசாகவே வந்திருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸில் போயிட்டு டார்க் மோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டார்க் மோட் ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் டார்க்
மோட யூஸ் பண்றதுனால பாத்தினாலுமே உங்களுடைய பேட்டரி லைஃப் நல்ல ஓரளவுக்கு நின்று பேசும், சார்ஜர் சீக்கிரமா குறையாது. ஏன் அப்படின்னாக்கா நீங்க டார்க் மோட யூஸ் பண்ணாம நார்மலா யூஸ் பண்ணிட்டீங்கனா உங்களோட ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்இடி லைட் ஒயிட் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரியான நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க பேட்டரி சீக்கிரமா சார்ஜர் குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க டார்க் மோட் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேட்டரி அந்த அளவுக்கு சார்ஜரே குறையாது, ஓரளவுக்கு நிற்கும் சரிங்களா. அதனால டார்க் மோட ஆப்ஷனா நீங்க கண்டிப்பா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோ பிரைட்னஸ் நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ஆட்டோ பிரைட்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதனாலேயே நம்மளுடைய சார்ஜர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா டவுன் பண்ணி விட்டுரும். இதனால எப்படி சார்ஜர் டவுன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டோ பிரைட்னஸ் நீங்க போடுறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்க, வெளிச்சம் உங்களுக்கு உங்க போனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சார் அதை கேப்சர் பண்ணிட்டு அந்த பிரைட்னஸ் பாத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணும், டவுன் பண்ணும், இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா 24 hours அதை பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணாக்கா பேக்ரவுண்ட்ல அந்த ஆப்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேட்டரி சீக்கிரமா சார்ஜர் குறையும், இதனால பேட்டரியோட லைஃபும் பாதிக்கப்படும். அதனால ஆட்டோ பிரைட்னஸ் நீங்க ஆஃப் பண்ணிட்டு மேனுவலா நீங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய போனுக்கு நல்லது. அடுத்தது நம்மளுடைய மொபைல் போனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் நிறைய நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை பண்ணவே மாட்டாங்க. அதாவது அது 2 GB கேக்குது, 3 GB கேக்குது, 4 GB கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணாமே விட்டுருவாங்க. அதனால உங்களுடைய மொபைல் போனுக்கு அப்டேட் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னாக்கா கம்பல்சரி அப்டேட் பண்ணிக்காங்க. அப்படி அப்டேட் பண்றதுனால உங்களுடைய பேட்டரியில் ஏதாவது பக் இருந்தது அப்படின்னாக்கா அதை சரி பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். அதனால எந்த ஒரு அப்டேட் வந்ததுனாலுமே உடனே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வைஃபை கடை வாங்கியாவது அப்டேட் பண்ணிக்கோங்க. பேட்டரி மட்டுமே இம்ப்ரூவ் ஆகாம மற்ற செட்டிங்ஸ்ல மற்ற பிரச்சனை ஏதாவது கேமரா வழியில் மற்ற செட்டிங்ஸ் ப்ராப்ளம் மற்றது போன் ஸ்லோவா வேலை செய்யறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னாக்கா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். அதனால கம்பல்சரி மறக்காம சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்தது அப்படின்னாக்கா கம்பல்சரி ஏதாவது அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டெய்லி வேலை செய்யறோம், வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் டயர்ட் ஆயிருச்சுனாக்கா நைட்ல தூங்கிடுவோம், அப்ப நம்மளுடைய பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்குது. ஆனா நம்மளுடைய மொபைல் போனுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெஸ்டே கிடைக்காது, எப்பயுமே ஆன்லே தான் இருக்கும். அது இல்லாம நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சார்ஜ் போடக்குள்ள கூட நிறைய பேர் பார்த்தாக்கா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்றதுனால என்னதான் இருந்தாலுமே 40,000 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வாங்கினாலுமே அது நீங்க 24 hours நீங்க ரன் பண்ண விட்டீங்க அப்படின்னாக்கா அது பேக்ரவுண்ட்ல எப்ப பார்த்தாலுமே ரன் ஆயிட்டு ஆன்லே இருக்கிறதுனால நம்மளுடைய போனும் சீக்கிரமா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பேட்டரியும் சீக்கிரமா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய மொபைல் போன்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு டைமா அல்லது 2 times அல்லது 3 times உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைல் போனை கம்பல்சரி நைட்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க தூங்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது நைட்ல எமர்ஜென்சி கால் வரும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் கூட நீங்க பயன்படுத்தலாம், பவர் சேவிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய போன்ல எல்லா போன்லயுமே இருக்கும். இந்த பவர் சேவிங் மோட் நம்ம ஆன் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுடைய பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். நீங்க சப்போஸ் நைட்ல நீங்க தூங்க போறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பர் பவர் சேவிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பவர் சேவிங்ஸ் மோடு, இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி சீக்கிரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் பவர் சேவிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோல் பண்ணி வச்சிடும். சில நேரங்களில் நீங்கள் பகல் டைமில் மட்டும் தான் நீங்கள் உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, நெட் ஆன்ல இருக்கு அப்படிங்கும்போது நைட் டைமில் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு நெட் தேவையில்லை அப்படிங்கும்போது நீங்கள் கம்பல்சரி நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்க. அப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால பேக்ரவுண்டில் ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கூட ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆகி அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனாலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைல் ஃபோனில் சார்ஜர் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் இரவு நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணுங்க. நம்மளுக்கு ஜியோ தானே கொடுத்துருக்காங்க எப்பயுமே நெட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லேயே வைக்காதீங்க. அப்படி நீங்கள் ஆன்லே வைக்கிறதுனால பேக்ரவுண்டில் எல்லாமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டர்நெட்டை உறிஞ்சிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியோடைய லைஃபும் சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா மொபைல் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, 2 hours 3 hours 4 hours கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படி கேம் விளையாடக்குள்ள பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகமான ப்ராசஸ் பேக்ரவுண்டில் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் ஓவராக ஹீட்டிங் ஆகும். அப்படி ஹீட் ஆகக்குள்ள பார்த்திங்க அப்படின்னாக்கா சார்ஜர் நீங்கள் போகிறத தவிர்த்துடணும். ரொம்ப ஏற்கனவே சூடாக இருக்குது, இன்னும் நீங்கள் சார்ஜர் போட்டிங்க அப்படின்னாக்கா அது ஓவர் ஹீட்டிங் ஆகி ஃபோனே வெடிக்கிற நிலைமைக்கு கூட போகலாம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோன் ரொம்ப நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, கேம் விளையாடுறீங்க, அல்லது உங்களுடைய ஃபோனுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, சார்ஜர் குறைஞ்சி போச்சு, அந்த மாதிரி டைமில் உடனே நீங்கள் போய் சார்ஜர் போட வேணாம் சரிங்களா. உங்களுடைய ஃபோனை வச்சுட்டு கொஞ்சமாவது சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேட்டரி லைஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய பேட்டரி லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு நீடிச்சு நிற்கும் இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னாக்கா. இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய பேட்டரி சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுவே எனக்கு போதுமானது. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதேனும் வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.